ஏதோ போனால் போகும் மக்களை திருமணத்தை முடித்து உனக்கு ஒரு பதவி கொடுத்து என்ன எப்போது என்னையும் என் நாட்டையும் இழிவாக பேசினாயோ விழிக்காதே என் நாட்டு இருக்காதே என்னுடைய மகளையும் இழிவாக பேசிவிட்டான். தண்ணி போட்டு வந்தது இல்லை, தர்மாடி நண்டலும் இல்லை. அம்மா மாற கூட மாச்சுனா இது கூட்டு சொசைட்டி ரெண்டு பேரும் இந்த மணி வைர கம்பி உருக்கெடுத்து வைர கம்பி சரிங்க, அசைக்கு பார்க்க முடியாது. இல்லைங்க இல்லைங்க, அம்மா என்ன சொல்றாங்க பாரு. நான் சீமா நீங்க சொன்னா அங்க ஒரு சீமாங்கிறாரு. அதனால இருந்துட்டான் இருக்கட்டும் விடு, நமக்கு எத்தனையோ சீமா. இன்னும் அவர் சொல்ல வராங்கன்னா கேளு மாமா. அவர் என்ன கேட்கிறாரு? பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன உன்னை கொல்லணும்னு அவனுக்கு எண்ணமே கிடையாது. சரி, உன் சொத்துனால உன்னை கொல்லணும்னு எண்ணம். அதனால நான் சொல்ற மாதிரி செய், சொத்து யார் பக்கம்னா தள்ளிடு. உன்னை எவனும் கண்டுக்க மாட்டான். நீ டீகால உக்காந்தா கூட உனக்கு விட மாட்டான். நான் சொத்தை எல்லாம் எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டீகால நின்று உயிருக்கு பாதுகாப்பு இதுதான். அம்மா கவசம் மாதிரி எடுத்து மாட்டிக்கோ. எனக்கு நான் என்ன சொல்றேன் என்ன போட்டு கிரிக்கெட் ஆட சொல்ல கவசம் போட்டுக்கோங்க, அடிப்படாது இருக்கும். அது மாதிரி கவசம் மாதிரி எடுத்து மாட்டிக்கோ. இப்போ மட்டும் என்ன மனைவி கவசம் தான்? அது வேற கவசம், இது வேற கவசங்க. இந்த மணி வேற நூலையே உயிர் மூச்சு இருக்கு வரை இந்த ஆவி இந்த உடல் உயிர் அனைத்துமே உனக்கு எழுதிக்கிட்டுனா உங்க ஆளுக்கு நான் இதுவேட்டு போயிருக்கேன். எனக்கு நாடு இப்பேற்பட்ட இந்த தமிழ் மண்ணில ஒரு பெண்ணை நான் இதுவரை பார்க்கவே இல்ல. நீ பாக்கலாம், அதுக்கு மட்டும் பாக்கலாம். ஒரே ஒரு கையெழுத்து போடு, மொத்தம் முடிஞ்சிடும். கையெழுத்தடா பெரிய கையெழுத்து. என் மனைவி விடவா எனக்கு கையெழுத்து பேர் போடு. எனது இளைய மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் அனைத்து உனக்கு சொந்தம். இந்த மணிமார் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்தும் என் மகள் விழிக்கு மணிமாறும். ஏய், நீங்க ஆழத்தை கீழதான் நுழைவீங்க, நான் கோலத்திலே நுழைவா. சொத்து எத்தமா விலங்கத்தில் வச்சுட்டான். இதே போல் தான் நிறைய பேர் சொத்து விலங்கத்தில் எழுதிடுறாங்க. அவனுக்கு கோமன இடம் தான் இருக்கும். அவன் கேஸ் போட்டு நாளைக்கு இருப்பான். மொத்தம் அங்க போடும் சொத்து. பாரு ஏண்டா இப்படி ஏழை கூடமா எழுதுனா செத்து போயிட்டு அவர் பொண்ணுக்காமே. நான் உசாரு, நான் எது கூடக்கறேன் தெரியும் எனக்கு. இவர் இப்படி எழுதுவாருன்னு தெரியும். நீ அதுக்குதான் ரெண்டு பேப்பர் வச்சுக்கிறேன். இந்த மேல் பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறார். கீ பேப்பர்ல அவர் கையெழுத்து போட்டுக்கிறார். மேல் பேப்பர் நம்ம கீசிட்டு கீ பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறோம். நீ கீக்க மாட்டேன், கூட நான் கீசுறேன். கீக்கத்துல பாரு முதலு
ரெண்டு பேப்பர் இருக்கா? ஆ கீது பாரு ராமிசா. பாருமா போய் சேர்த்து போய் சேர்ந்து விட்டா சொத்து போடுவோம் போட்டல்லு பாக்காதீங்க நினைக்கலாம் பெண் என்ற ஆணவம் அகம்பாவம் உன்னை அழைக்க போகிறது. எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போட்டாலோ அவளுக்கு கருவு இருக்காது. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.